உண்மையாக இருக்க என்ன வழி என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக பொருள் ஈட்ட வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், பொருளை நிறைய சேகரிக்க வேண்டும், ஏழையில் மக்கள் பசியாற்ற வேண்டும். இத்தனைக்கும் ஒரே லட்சியம் தியானம், தியானம் தான். ஆக இந்த சங்கம் அது செய்து வருகிறது. மற்றவர் எடுத்து சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் தினம் இன்னைக்கு 16,500 பேர் சாப்பாட்டு இருக்காங்க. 29 முட்டை 29 நேற்று 29 முட்டை, இப்போ நாளைக்கு கிட்டத்தட்ட 35 மூட்டை முக்கிட்டத்தட்ட 3 டன் அரிசி வளரும். இத்தனை என்ன செய்கிறான்? உண்மை இருந்தால் அருள் செய்வான், உண்மையில் என்றால் அருள் செய்ய மாட்டான். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மை பெறுவதற்கு இதுதான் செய்யும் தூய்மையான செயல். இந்த சங்கம் தூய்மையான செயல், சொல்லும் தூய்மை, செயலும் தூய்மை. நாம் இது இதயத்தில் தூய்மை இருந்தால் உள்ளத்தால் பொய்யாது ஒளி. இப்போ இதயத்தில் தூய்மை உண்மை இருக்குது. உண்மை இருந்தால் அன்றி சொண்டர்கள் இருக்க மாட்டார். மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாகவே. என்ன மனம் தூய்மை உள்ளவனுக்கு எச்சம், அவனுடைய நண்பர்கள் நல்லபடி இருப்பார்கள். எச்சம்னா சுற்றத்தார்கள், எஞ்சிய பொருள்னு அர்த்தம். மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாகவே. என்ன மனம் தூய்மை இருந்தால் நல்ல நட்பு இருக்கத்தான் செய்யும். மனம் தூய்மைனா நல்ல உறுதியிலோ தொண்டர்கள் இருப்பார்கள். அப்போ நல்லதே நடக்கும், எல்லா நல்ல காரியமும் தடையில்லாமல் நடக்கும். அதே மாதிரி உள்ளத்தில் தூய்மை, உள்ளத்தால் பொய்யா, உள்ளத்தில் தூய்மை இருந்தால் நல்ல காரியம் நடக்கத்தான் செய்யும். திருவள்ளுவர் தங்கிதான் இருப்பான், எல்லா காரியமும் தடையில்லாமல் நடக்கும். இதே வாய்ப்பு எல்லாருத்தான் பெற வேண்டும். அவதானா ஐயா 5,000 பேர் சோறு போட முடியுமா? வேண்டாம் ஐயா. இப்போ ஆசா நினைக்கிறேன், காலையில் எழுந்துச்சு ஞானிகள் நாமத்தை சொல்கிறோம், ஞானிகள் நாமத்தை சொல்லி கேட்குறோம். வறுமை தீர வேண்டும், பிள்ளைக்குடிய வறுமை தீர வேண்டும். அப்படி என்ன வேண்டும்னா நோயில்லா வாழ்வு வேண்டும். அப்புறம் என்ன வேணா குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும். அப்புறம் என்ன வேணா பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா பிள்ளைகளுக்கு நல்லா தடையெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா நான் நல்லவனாக வாழ வேண்டும். அப்புறம் இப்படி என்ன வேணும்னா நான் வல்லவனாக வாழ வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னுட்டா அறியாமை நீங்கி வாழ வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா எதையும் தாங்கிக்கொள்ள வீர உணர்ச்சி வேணா. அப்புறம் என்ன வேணா நீடிய ஆயுள் வேணும்னா. அப்புறம் என்ன வேணா செல்வம் வேணும்னா. அப்புறம் என்ன வேணும்னா தினம் அன்னதானம் சரி என்ன வேணும்னா. இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான், கேட்டு அவன் எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பெரியவங்கள்கிட்ட அது ஒரு பண்பு, நீ புரிந்து கேட்டால் அதுவும் செய்வாங்க, இல்லை புரியாமல் கேட்டால் அதுவும் கொடுத்துட்டு போவாங்க. செல்வம் பெருகுன்னா செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ கேட்டால் கொடுத்தன்ன இந்த செல்வத்தை கொண்டு நற்காரியம் செய்ய வேண்டும், அது மூலமாக ஜென்மத்தை கிடைத்திட்டுக்குள்ள நீர் அருள் செய்யணும்னு கேட்டால் உள்ளத்தால் பொய்யாது ஒளி. உள்ளம் தூய்மை அடையுதுன்னா உள்ளம் தூய்மை அடையிறதுக்கு இப்படி கேட்டு பெற, இப்படி கேட்டால் பெறலாம். எதை கேட்டு இதை கேட்க வேண்டும், கேட்டு தான் உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின். உள்ளத்தை மாசுபடுத்துவது முன்னமே சொன்னோம், காமம், பொருள்வெறி, ஜாதி வெறி, மதவெறி, யான் என்ற கர்வம், கற்றோம் என்ற கர்வம், ஆள்படை என்ற திமிர், பிறரை தாக்க வேண்டும், பிறரை திட்ட வேண்டும், புண்படுத்த வேண்டும், பிறர் மனசை புண்படுத்த வேண்டும், பிறரை புண்படுத்த வேண்டும், அவர்களை பழி வாங்க வேண்டும். உணர்ந்தால் உள்ளத்து தூய்மை இருக்காது. பிறருக்கு தூய்மை, பிறருக்கு எந்த உயிருக்கும் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாது இருக்கக்கூடிய அறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் உண்மை இருக்குன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.